மீடியாக்களை வந்து நீங்கள் புறந்தள்ளீங்கன்னா நடிகர்கள் வெளிச்சத்துக்கே வர மாட்டீங்க, இருட்டில் இருப்பீங்க நீங்கள் எல்லாரும். ஊடகங்களே இல்லைன்னா சினிமா நடிகர்களுடைய எந்த மூமெண்ட்டும் தெரியாமல் போயிடும், எந்த மூமெண்ட்டும். அப்போது மீடியா தான் இவங்களை வந்து வெளியில் காட்டுது, சரிங்களா, ஃபோக்கஸ் பண்ணுது. அப்படி இருக்கும்போதுக்குன்னா நீங்கள் மீடியா வந்து இப்போ நான் என்னை நெகட்டிவாக சொல்லிச்சு, இந்த மீடியா என்னுடைய பர்சனல் வாழ்க்கையை சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி டேட்டுக்கு நடிகர் நடிகைகள் அவங்களுடைய திருமண நிகழ்ச்சி, அவங்க வீட்டில் இந்த மருதாணி வைக்கிற நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கர்மாதி கல்லெடுப்பு எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவுக்கு விற்கிற நிலைமையில இருக்கிறாங்க. யாரும் இந்த மீடியாவை பற்றிலாம் குறையாக பேசக்கூடாது. நாங்கள் இயக்குனர் சங்கத்தில் இருக்கன்னு பெருமையாக பீத்திக்கிறாருல பேரரசு, அந்த பேரரசை நான் கேட்குறேன், நீங்கள் இயக்குனர் சங்கம் தான் நடத்துகிறீங்க, இன்னொரு இயக்குனர் மிஸ்கின் ஒரு இயக்குனர் நடிகர் சங்க தலைவரை பொறுக்கி பய பொறுக்கி பையன்னு சொல்லிட்டு இதே மீடியா முன்னாடி தான் ஒரு ஸ்டேஜில் பேசுகிறாரு. அன்னைக்கு பேரரசு எங்கே போயிருந்தார்? ஒரு மூத்த நடிகர் ரஜினிகாந்த் ஒரு ஓப்பன் மேடையில் எவ்வளோ பத்திரிகையாளர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, என்னை தமன்னா பக்கமே விடலன்னு சொன்னாரா இல்லையா? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷேகுவார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராபின். இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கனாலும் சரி, இப்போ இந்தியாவிலும் சரி, ஏகப்பட்ட ஊடகங்கள் இருக்குது. பொதுவாகவே நிறையா மீடியா சேனல்ஸ் இருக்குது. பொதுவாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை கொண்டு போய் சேர்க்கறது ஊடகம் தான், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ஊடகம் தான். ஆனால் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஊடகங்கிறது சில பேருக்கு ஆதரவாகவும் இருக்குது, ஒரு பயமாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே இப்போ சினிமாவில் நடக்கிற முக்காவாசி பிரச்சனை ஊடகம்தான்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துடுது. இப்போ சமீபமாக தனுஷ் ரெட் கார்டு மேட்டராக இருக்கட்டும், அவர் இப்போ டைவர்ஸ் ஆனாலே தனுஷை தான் அட்டாக் பண்ணிடுறாங்க எல்லா விஷயத்துக்கும். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் இமான் விஷயமாக இருக்கட்டும், அது ஒரு விஷயமே இல்லை, ஆனால் இந்த மீடியா ஏன் இவ்வளோ பேசுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவர்களுக்கு டைவர்ஸ் பற்றி சாயா அவர்கள் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை தான், பேசி பெருசாக்கிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே இந்த ஊடகம் தான் பெருசாக இருக்குது, ஆனால் அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிம்பிளாக தான் போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அப்படி இல்லை, நம்ம இங்கே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, நமக்கு வந்து சாதகமாக ஊடகங்கள் பேசுனா அதை வந்து பெருமையாக எடுத்துக்கிறீங்க. இன்றைக்கி நேற்று கிடையாது, ஒரு நான் சொல்கிறேனே இப்போ பிரிண்ட் மீடியா இருந்த காலத்தில் நான் சொல்கிறேன், பிரிண்ட் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த படம் முழுக்க சினிமா தான் பேசியிருக்கோம், படம் முழுக்க சினிமா தான் பேசியிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் வந்து கிசு கிசுன்னு ஒரு செய்தி இருக்கும், சரிங்களா. அந்த கிசு கிசுன்ற செய்தியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க நெகட்டிவ், அது நெகட்டிவ்னு நினைப்பேன். ஆனால் அந்த கிசு கிசு செய்தி வந்ததன் மூலமாக அந்த குறிப்பிட்ட ஒரு எந்த நடிகையோ அந்த நடிகை வந்து கூர்ந்து கவனிக்கப்படுவாங்க மற்றவர்களை காட்டலாம். இதெல்லாம் புரிஞ்சுங்க. ஊடகங்கள் வந்து ஒருத்தரை வந்து பெருமையாக பேசுனா அதே ஊடகங்களில் மணிக்கணக்காக பேட்டி கொடுத்து தான், இப்போ நான் கேட்குற ஊடகங்களே இல்லைன்னா சினிமா நடிகர்களுடைய எந்த மூமெண்ட்டும் தெரியாமல் போயிடும், எந்த மூமெண்ட்டும். அப்போது மீடியா தான் இவங்களை வந்து வெளியில் காட்டுது, சரிங்களா, ஃபோக்கஸ் பண்ணுது. அப்படி இருக்கும்போதுக்குன்னா நீங்கள் மீடியா வந்து இப்போ நான் என்னை நெகட்டிவாக சொல்லிச்சு, இந்த மீடியா என்னுடைய பர்சனல் வாழ்க்கையை சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பர்சனல் வாழ்க்கையும் வெளியிலே வராத அளவுக்கு இருக்கணும். இன்றைக்கி டேட்டுக்கு நடிகர் நடிகைகள் அவங்களுடைய திருமண நிகழ்ச்சி, அவங்க வீட்டில் இந்த மருதாணி வைக்கிற நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கர்மாதி கல்லெடுப்பு எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவுக்கு விற்கிற நிலைமையில இருக்கிறானுங்க. யாரும் இந்த மீடியாவை பற்றிலாம் குறையாக பேசக்கூடாது. எல்லா நிகழ்ச்சியும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து மீடியாவில் விற்கிறான், நெட்ஃப்ளிக்ஸுக்கும் அமேசான் ஓடிடியில் விற்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து இருக்காங்க. அப்போ மீடியாவை நீங்கள் குறை பேச முடியாது. மீடியா எல்லாத்தையும் சொல்லுங்க சார், அதுதான் சார் வேலை. நீங்கள் இதை சொல்லாதீங்க, அதை சொல்லாதீங்க சொல்லுங்க. வெவ்வேறு மீடியாக்கள் இருக்குது, புலனாய்வு பத்திரிகைலாம் இருக்குது. தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் வந்து தோண்டி எடுத்து பேசக்கூடாது, நீங்கள் சொல்லலாம். அப்போ தனிப்பட்ட வாழ்க்கையை உங்களுக்கு சுத்தமாக வச்சுனா அந்த பிரச்சனையே வராது. எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இல்லையே, எல்லாருக்கும் எல்லா நடிகருக்கும் அந்த பிரச்சனை இருக்கா? எல்லா நடிகரும் தப்பானவங்களா? இல்லை கிடையாது. எல்லா நடிகைகளும் தப்பானவங்களா? நீங்கள் தப்பானவங்க, அதனால் உங்களுக்கு வெளியே சொல்லக்கூடாது. இப்போ நான் அந்த காலத்தை நீங்கள் ஆதி காலத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு பெரிய ஸ்டாருங்க, என்எஸ் கிருஷ்ணன் நகைச்சுவையில் கோலச்சனம், தியாகராஜ பாகவதர் அந்த காலத்தில் வந்து சூப்பர் ஸ்டார். இன்றைக்கி எப்படி ரஜினி இருக்கிறாரோ அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார். அவரை வந்து விரும்பாத நடிகைகளே இருக்க முடியாது, எல்லாம் தான் பண்ணார். ஆனால் அவரை பற்றிய நீங்கள் இதை கேட்டீங்க, முக்கியமான கேள்வி, இதுக்கு பதில் சொல்கிறேன். சார் கொலை வழக்குன்னு ஒரு வழக்கு இருக்குது, அதை நீங்கள் எடுத்து பாருங்கள். பத்திரிகையாளர் கொலை வழக்கு, ஆமாம், கொலை வழக்குன்னு ஒரு பத்திரிகை, நீங்கள் மீடியாவில் எடுத்து பார்த்துக்கலாம், தெரியும், பழைய ஆட்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன பிரச்சனை கேட்டால் ஊடகத்தில் தவறாக வந்து ஒரு இணைச்சி பேசி இணைச்சி தொடர்ச்சியாக வந்து பிரிண்ட் மீடியா இருந்தால் அந்த காலத்தில் கைப்பிரதி தான் அப்போல்லாம், அப்போ அவர் எழுதிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு அவரை போட்டு தள்ளிடுறாங்க.
என்று கொலை வழக்குன்றது அதுதான். அவரை போட்டு தள்ளிடுறாங்க. அவரை போட்டு தள்ளி ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்போ இருக்கிறது சரிங்களா. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இவங்க மேல்முறையெல்லாம் பண்ணுறாங்க. அங்கே வந்து கடல் கடந்து வந்து பிரிட்டிஷ்கிட்டேருந்து அதாவது நீதிமன்றம் அப்போல்லாம் வந்து தலைமை நீதிபதிலாம் இப்போ எப்படி இங்கே வந்து டெல்லியில் சுப்ரீம் கோர்ட் வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி வந்து கோர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கிலாந்து. ஸோ லண்டன் போயிட்டு அங்கேருந்து தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த என்ன சொன்னால் அந்த தண்டனையெல்லாம் அறிவிக்கப்படுது. சிறைக்கு போயிட்டாங்க ரெண்டு பேரும். அப்போவே மார்க்கெட் சரிஞ்சிருது அவங்களுக்கு. நான் சொல்கிற ஒரு வந்து பெரிய விஷயம் அது. ஒரு நாள் தனியாக நம்ம பேசுவோம் ஆலந்தார் கொலை வழக்கிறது பேசுவோம். ஆனால் நீங்கள் நெட்டில் இன்றைக்கும் போய் பார்த்தீங்கன்னா அதில் வரலாறு அப்படியே பதியப்பட்டிருக்கு. இது எதுன்னு கேட்டிங்கன்னா அடிப்படை இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல மீடியாவில் ஊடகங்கள்லாம் இப்படி நடிகர்களை தப்பாக பேசு, இது இன்றைக்கி நேரத்துக்கு நடக்கலைன்ற நான் 80 ஆண்டு 90 ஆண்டு 100 ஆண்டுக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் மீடியாவில் எழுதுந்தான். அதனால் இதை தடுக்க முடியாது. இப்போது அதே மாதிரி தான் இப்போ எப்படி தர்ஷன் விஷயம் நடந்துச்சு. தர்ஷன் மேட்ரு ரசிகரே கொலை செய்திருக்கு ரசிகா அதே தான். இப்போ தர்ஷன் வந்து அந்த காலத்து வந்து தியாகராஜ பாகவதன் எடுத்துக்க வேண்டியது தான். அப்போது அந்த மாதிரி கொலைகள்லாம் நடக்க தான் செய்யும் அப்படிதான் சொல்கிறது. அதனால் ஒரு ஊடகன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊடகத்துடைய வேலையை கடமையை செய்யும். உங்களுக்கு பாதகமாக இருக்குது. இப்போ டி இமானுடைய பிரச்சனை இப்போ எடுத்து பேசுனாங்க. டி இமானை இன்னும் மறுக்கவே இல்லையா? மறுக்கலையா? இன்றைக்கு வரைக்கும் மறுக்கவே இல்லையா? சிவகார்த்திகேயன் சைட்லேயும் எதுவும் வரல. டீமானுடைய மறுக்க வந்து சிவகார்த்திகேயன் இன்றைக்கு வரைக்கும் மறுக்கவே இல்லை. டீமான் தான் சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் சிவகார்த்திகேயன் மறுக்கலை. அதே மாதிரி தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா பலவருடைய வந்து டைவர்ஸ்க்கு வந்து காரணமானவர் சொல்கிற ஊடகங்கள் எழுதுது. அது வந்து இது வரைக்கும் அவர் எங்கே நிறைய தத்துவம்லாம் பேசுகிறான்ல. ஆமாம், ராயன்லாம் ஆடியோ லான்ச்சில் சொல்கிறாரு சார். சார் எல்லாம் பேசுகிறல்ல. இந்த மாதிரி என் மேலே வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் எதுவுமே உண்மை இல்லை, எல்லாமே பொய். சொல்ல சொல்லுங்க பாருங்க. ஒருவேளை வதந்திக்கு ஏன் நம்ம சார் வதந்தி கிதந்திலாம் கிடையாது. வதந்தி கிதந்திலாம் பேசக்கூடாது. உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்குதுன்னா குற்றச்சாட்டு ஆமான்னு சொல்லதான் உங்களுக்கு சிக்கலை, இல்லைன்னு சொல்றதா உங்களுக்கு என்ன சிக்கல் நான் கேட்குறேன். அப்போது உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இப்போ நீங்கள் இப்போ இப்படி வரேன். இப்போ லேட்டஸ்ட்டு பிரச்சனைக்கு வந்துடுறேன். இப்போ பேரரசு சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா தயாரிப்பாளர்லாம் சங்கத்துக்கு என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஏன் வந்து இதை வந்து நேருக்கு நேராக வந்து பேசலாமே, இது ஏன் மீடியாக்கெல்லாம் நீங்கள் தெரிவிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறது? பேரரசு சொல்கிறாரு. பேரரசு என்ன சொல்கிறாருன்னா தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தனுஷுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைனா நீங்கள் சம்மந்தப்பட்டவங்களாம் நேரடியாக கூட்டு பண்ணலாமே, இது ஏன் நீங்கள் மீடியாவுக்கு சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் பேரரசுக்கு, இந்த பேரரசு சொன்னதே எப்படி உங்களுக்கும் எனக்கும் தெரியும்? இந்த பேரரசு சொல்கிறதே உங்களுக்கும் எனக்கும் எப்படி தெரியும்? அப்போ அதுவும் மீடியா முன்னாடி தான் அதையும் நீங்கள் சொல்கிறீங்க. தயாரிப்பாளர்கள் சொல்கிறது நீங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போன போட்டில் நீங்கள் சொல்லணும். நீங்கள் ஏங்க தனுஷுக்கு வந்து நீங்கள் வந்து இது மாதிரி சொல்கிறத மீடியாவுக்கு சொல்கிறீங்க? நீங்கள் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு சொல்ல வேண்டியதானே சொல்லிட்டு சொல்லணும். அதை தாண்டி சொல்கிறேன், நாங்கள் இயக்குனர் சங்கத்தில் இருக்கன்னு பெருமையாக பீத்திக்கிறாருல பேரரசு, அந்த பேரரசு நான் கேட்குறேன். நீங்கள் இயக்குனர் சங்கம் தான் நடத்துகிறீங்க. இன்னொரு இயக்குனர் மிஸ்கின் ஒரு இயக்குனர் நடிகர் சங்க தலைவரை பொறுக்கி பய பொறுக்கி பயன்னு சொல்லிட்டு இதே மீடியா முன்னாடி தான் ஒரு ஸ்டேஜில் பேசுகிறாரு. அன்றைக்கி பேரரசு எங்கே போயிருந்தார்? நான் கேட்குறது கரெக்டாக பேசுகிறேமா? அப்போது இங்கே மீடியாக்கள் தான், இங்கே மீடியாக்களை வந்து நீங்கள் புறந்தள்ளீங்கன்னா நடிகர்கள் வெளிச்சத்துக்கே வரமாட்டீங்க. இருட்டில் இருப்பீங்க நீங்கள் எல்லோரும். நான் சொல்கிறேன் மீடியாவை வந்து ஏதோ கேவலப்படுத்தி மீடியா மீடியான்றது யார்? மக்கள். மக்களுடைய குரல் தான் மீடியா. நீங்கள் சொல்கிறது நீங்கள் உங்களை நான் காலம் காலமாக உங்களை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சூப்பர் ஸ்டார்களாக பெரிய ஆளுமைகளாக உங்களை பெரிய பிம்பமாக காட்டினா அப்போ இனிக்கும். அப்போ இனிக்கும். உங்களை பற்றி தவறான ஒரு செய்தி வருதுன்னா அந்த செய்தியை நாங்கள் வந்து வெளியிட்டால் உடனே வந்து பார்த்தீங்கன்னா மீடியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதிக்கம் செலுத்துது, மீடியா தவறாக செய்யுது அப்படி சொல்ல முடியுமா? பத்திரிக்கையாளர்கள் என்றைக்கும் அவங்க வேலையை செய்வாங்க சார். நான் தான் உங்களுக்கு உதாரணம் சொல்லிட்டேன். கொலை வழக்கு பத்திரிக்கையாளர் தான். இங்கே கொலைகள் செய்யப்பட்டாலும் வந்து நான் அவன் வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பான். இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டு. இன்றைக்கி நீங்கள் ஒரு செய்தி வெளியிட்டுனா அடுத்த நிமிஷம் வந்துடும், அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளிச்சம். நீங்கள் மீடியா வெளிச்சம் உங்களுக்கு தேவையான போதெல்லாம் வேணும், வேணான போது நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டீங்களா? உங்களுக்கு வெளிச்சம் வேணும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆன் பண்ணுவீங்க, வேணான போது ஆஃப் பண்ணிடணும். அது எப்படி இருக்கும்? ரெண்டு தரப்பும் சொல்லுவோம் உங்கள்கிட்ட. இப்போ எல்லாருக்கும் அந்த சிக்கல் கிடையாது சார், எல்லாருக்கும் சிக்கல் கிடையாது. இப்போ விஜய் சேதுபதிக்கார் அவரை பற்றி ஏதாவது நெகட்டிவான செய்தி இருக்கா? இல்லை இப்போ வரைக்கும் வந்தது கிடையாது. எதுவும் கிடையாது. தவறான செய்தி கிடையாது. குறிப்பிட்டு அவரை வந்து கார்னர் பண்ணி அவரை வந்து அழுத்துற மாதிரியோ ப்ரெஷர் பண்ணுற மாதிரி கிடையாது. அப்போ அவங்களுக்கு நீங்கள் சினிமாவில் நீங்கள் ஒழுக்கத்தை கடைப்பிடிங்க. அப்போ யார் உங்களுக்கு தப்பாக சொல்ல முடியும்? ஒரு மூத்த நடிகர் ரஜினிகாந்த் ஒரு ஓப்பன் மேடையில் எவ்வளோ பத்திரிகையாளர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, என்னை தமன்னா பக்கமே விடலன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? சொன்னார். ஏன் சொல்கிறீங்க? எதுக்கு சொல்கிறீங்க? பட இது எங்கே நீங்கள் சொல்லியிருக்கணும்? அங்கே இயக்குனர்கிட்ட சொல்லியிருந்தாலும் சரி பக்கத்தில் நிற்க வச்சுருப்பாங்க. அதான் அப்போ நீங்கள் ஒரு ஓப்பன் ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி பேசுனீங்கன்னா அது வெளிச்சத்துக்கு வரதான் சார் செய்யும். அப்போ உங்களுடைய பாதிக்கப்பட்டீங்கன்னா இப்போ நான் கேட்குறேன், சேரனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, தன்னுடைய மகள் காதல் பிரச்சனை.
ஊடகங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து யாருக்கு சப்போர்ட் இருந்தான்னு கேட்டிங்கன்னா சேரனுக்கு சப்போர்ட் இருந்தான். காதல் பிரச்சனை தானே சார், சேரன் வந்து பல படங்களில் எப்படி காதல் பண்ணுறதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரிங்களா, மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா வந்துச்சா, மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா வந்துச்சா, சச்சிச்சா சச்சிச்சான்லாம் சொல்லிலாம் கொடுத்தாரு. காதல் எப்படி பண்ணுறதுன்னு ஆட்டோகிராஃபில் சொல்லிலாம் கொடுத்தாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சேரனுக்கு தன் தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து தன் மகள் வந்து வேற ஒரு காதல் வாய்ப்படும் போது அப்போ வந்து அவர் எது சரின்னு தீர்மானிக்கிறது ஒரு நல்ல தந்தையாக இருந்தார். அந்த நல்ல தந்தைக்கு வந்து இந்த பத்திரிகை உலகம் சப்போர்ட்டாக இருந்துச்சு. அதை தான் கைகூப்பி தரையில் வந்து வணங்கினார், கீழே முட்டி போட்டு வணங்கினார் பத்திரிகையாளர்கள். அதனால் பத்திரிகையாளர் வந்து ஏதோ போகிற போக்கில் வந்து கேவலமாக அப்படி சொல்லிட்டு அடிச்சுட்டுலாம் போக முடியாதீங்க. நீங்கள் குற்றம் செய்கிறீங்க, நீங்கள் தவறு செய்கிறீங்க, அதை சுட்டிக்காடுற இடத்துல பத்திரிகையாளர் இருக்கிறாங்க. புரியுங்களா, இதை வந்து நீங்கள் வந்து நீ பத்திரிகையாளர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுகிறீங்க அப்படிங்கிற, தனிப்பட்ட வாழ்க்கையை பேசணுன்ற யாருக்கும் உள்நோக்கம் கிடையாது. ஆனால் தவறு செய்கிறீங்க, அந்த தவறு வெளிச்சத்தில் வந்து கொண்டு வந்து போடுறாங்க. இதை கிசுகிசுவாக எழுதுனா உங்களுக்கு வந்து விளம்பரம் வரும்போது அப்போ நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்க, பெருமையாக இருக்குது. ஏன்னா இவர் இவர்கிட்ட போனார், அவர் இவர்கிட்ட இப்போ இவர் என்ன இவரை சுற்றி சுற்றி நடிகைகள்லாம் இவரை சுற்றி சுற்றி வராங்க, அப்போ அது பெருமையாக இருக்குது. அதே நீங்கள் வந்து ஒரு தவறு பண்ணுறீங்கன்னா அந்த தவறை சுட்டி காட்டும் போது உங்களுக்கு கசப்பாக இருந்தால் அது தவறுன்றேன் நான். அப்படி ஒரு எண்ணம் வரக்கூடாது, பத்திரிகையில் அவங்க வேலையை செய்கிறாங்க. இந்த சுச்சி லீக்ஸ் விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்கன்னா, ஹைகோர்ட்டே வந்து அது விஷயத்தை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அந்த விஷயத்தெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது நான் இப்போ நான் சொல்கிறேன், இப்போது நீங்கள் சுச்சி லீக்காக இருக்கட்டும், இல்லை வேறு இன்னும் வேறு இது போன்ற இப்போ நம்ம இவர் பேசுறது கூட நீங்கள் எடுத்துங்க, நம்ம திருச்சி சூர்யா ஒரு தகவல் சொல்கிறாரு, இல்லை இன்னும் கூட சில நடிகைகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆவேசமாக ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. ஏன் சார் நான் இன்னும் கூட ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்துடுறேன் சார், நீங்கள் சொல்கிறீங்கல்ல, வருத்தமாக தான் இருக்குது ஆனால் பதிவு பண்ணுறேன், வேறு வழியெல்லாம் பதிவு பண்ணுறேன். ரெண்டு நடிகை இருக்காங்க, ரெண்டு நடிகைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா கிழ போல்டுங்க. நான் யாருன்னு கடைசியாக சொல்கிறேன் உங்களுக்கு, 7.5 கழுது இல்லை 8.5 கழுது வயசாகிடுச்சு ரெண்டுத்துக்குமே. யாருன்றத கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். அதில் ஒருத்தர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்ன ஒரு இயக்குனர் ஒருத்தர் வந்து என்கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணார், என்னை வந்து அதுக்காக கூப்பிட்டாரு. இது ஒரு நடிகை சொல்கிறாங்க, அவன் சொன்ன வசனத்தை அப்படியே நான் சொல்லலை, கொஞ்சம் நான் நாகரிகமாக பேசுகிறேன்னு கேட்டேன். அதே மாதிரி இன்னொரு நடிகை வந்து அவங்களும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு இதை கேட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ரைட் ஓகே, இப்போ நான் உனக்கு ஒரு காமனாக ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு நடிகையே ஒரு பெண்ணு வச்சுக்கோங்க, அது எந்த வயசுனா இருக்கட்டும், அவங்கக்கிட்ட ஒருத்தர் தவறாக வந்து நடந்துக்கிறாங்க, ஒரு விஷயத்தை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து பாலியல் ரீதியான ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இணங்கி போகலாம் அல்லது நீங்கள் மறுக்கலாம், உங்களுக்கு அதுக்கான அதிகாரம் இருக்குது. அதை தாண்டி இன்னொன்று கூட செய்யலாம், அவர் மேலே ஒரு புகார் தரலாம். நான் சொல்கிறது கரெக்டுங்களா? மூணு விஷயம் செய்ய முடியும். ஒன்று இணங்கி போகலாம், அவர் கேட்டதுக்கு வந்து ஓகேன்னு சொல்லிட்டு போகலாம், அப்படி இல்லைன்னு கேட்டால் மறுக்கலாம். ரெண்டாவது மூணாவதுன்னு கேட்டால் அவர் மேலே வந்து புகாரும் கூட தர முடியும், தரணும். என்னை கேட்டால் சரியான பெண்ணாக இருந்தாக்கா என்னை செக்ஸ் ரீதியாக என்னை வந்து இதுக்காக கூப்பிட்டார்னா ஆதாரப்பூர்வமாக வந்து ஒரு வந்து நிரூபித்து அவன் மேலே வழக்கு தொடக்கலாம், காவலர்கிட்ட புகார் தரணும். இதுதான் செய்யணும் முன்னே. ஆனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு மீடியாவில் வந்து உக்காந்துக்கிட்டு ரொம்ப பெருமையாக இது அவர் வந்து என்ன வந்து என்கிட்ட வந்து அதை கேட்டார் அதுக்காக கேட்டார். இன்னொருத்தர் சொல்ல, ஆமாம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து ஒருத்தர் கேட்டார். இவங்க தனித்தனியாக நபர் தான் வெவ்வேறு பேட்டியில் சொல்கிறாங்க, ஆனால் எல்லாமே இந்த வயதான கிழவிகள் தான் வச்சுக்கோ, ரெண்டுமே கிழவிகள் கிட்டத்தட்ட ஒரு 50 வயசுக்கு 60 வயசுக்கு மேலே கூட இருக்கலாம், 60 வயசுக்கிட்ட நெருங்குறவங்க ரெண்டு பேருமே அதை சொல்கிறாங்க. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? என்ன வந்து நீங்கள் என்ன எடுத்து பார்த்துங்க, என்னை வந்து அந்த இயக்குனர் கூப்பிட்டாரு, என்னை வந்து இந்த இயக்குனர் வந்து என்னை கூப்பிட்டாரு, இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க, கூப்பிட்டார் அந்த இயக்குனர் பேரையா சொன்னீங்களா? பேரை சொல்ல, ரெண்டு பேருமே சொல்லவே இல்லை. யார் அந்த கல்பிரிட்? என்கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணார், என்னை அது கேட்டார், நான் அதை அப்படின்னு சொல்லிட்டேன், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் குறிப்பிட்ட பேரையும் சொல்லலை, புகாரும் தெரிவிக்கலை. நியாயமாக நல்ல பெண்களாக இருந்தால் புகார் தெரிவிக்கணும். என்கிட்ட தவறாக வந்து ஒரு விஷயத்தை அந்த குறிப்பிட்டு பாலியல் ரீதியாக என்னை வந்து அவன் வந்து என்னை வந்து கேட்டான்னு சொன்னால் நீங்கள் புகார் தெரிவிக்கணும், புகார் கொடுக்கணும், அவன் நடவடிக்கை எடுக்கணும். அதையும் நீங்கள் எடுக்கலை, மூணு விஷயம் பண்ணலை. ஒன்று இணங்கி போனோம், அது இணங்கி போகலை, மறுக்கணும், மறுத்துட்டீங்க. புரிய சொல்ல, மறுத்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டால் உடனே அடுத்த நிமிஷம் நீங்கள் கேட்டால் சம்மந்தப்பட்ட காவலர்கிட்ட போய் புகார் கொடுக்கணும், சார் இந்த மாதிரி கேட்டால் நான் மறுத்துட்டேன், ஆனால் இந்த அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும், எப்படி என்ன இந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம், தவறாக அப்ரோச் சொல்லணும், சொல்லவே இல்லை. ஆனால் மீடியா முன்னாடி வந்து என்ன அவர் கூப்பிட்டார், என்ன அவர் கூப்பிட்டார், இப்போ என்ன தெரிய வருது,
இதன் மூலமா அவங்க ஒரு அட்டென்ஷன் அது கிரியேட் பண்ண பார்க்க ஒரு ப்ராப்ளம் ஆகணும். இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு நோக்கம் என்னன்றது? நீங்க ஒண்ணு சொன்னா அட்லீஸ்ட் இப்ப இதுல அட்லீஸ்ட் பேரையாவது சொல்லுங்க, அந்த அந்த இயக்குனர் யார், அந்த நபர் யார், பேரை சொன்னீங்கன்னா கரெக்ட் நான் சொல்ல போறீங்களா, அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓ இவன் இப்படிப்பட்ட கல்பி. இப்ப இன்னொரு பெண்களுக்கும் நீங்க அலர்ட் பண்ண மாதிரி ஆயிடும், நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க, அந்த இயக்குனர் வந்து அப்படிப்பட்ட நபர் அப்படின்றத நீங்க வந்து மற்ற நடிகைகளுக்கு சொல்லி நீங்க வந்து ஒரு காஷன் கொடுக்குற மாதிரி ஆயிடும், ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண. ஆனால் அதுவும் உங்களுக்கு அந்த நோக்கம் கிடையாது. அப்போ எந்த மயிருக்கு வந்து இதை நீங்கள் சொல்கிறீங்க மீடியா முன்னாடி? நான் சொல்ல புரியுது உங்களுக்கு. அப்போ நம்ம அந்த கேள்வி வருதா இல்லையா? நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, ஏதாவது ஒரு நோக்கம் இருந்தேன் சார் உங்களுக்கு. அவன் கேட்டான்னா அவனை அடுத்த நிமிஷம் நான் செருப்பால் அடித்தேன், நான் காவலில் போய் புகார் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சராசரி பண்ணு. அப்படி இல்லைனாலும் கூட அவன் கேட்டால் இதை வந்து நான் நாகரிகம் கருதி நான் வந்து அதை அப்படியே விட்டுட்டேங்கன்னு சார். இப்போ நீங்கள் மீடியா முன்னாடி சொல்கிறீங்கன்னா அந்த நபர் யாருன்றதான்னு நீங்கள் சொல்லணும். அப்போ எதுவுமே சொல்லாமல் என்ன அவர் கூப்பிட்டாரு, என்ன அவர் கூப்பிட்டாரு. அப்போ உங்கள் நோக்கம் என்ன? உங்களுக்கு மேலே ஒரு அட்டென்ஷன் வரணும். உங்களுக்கு எந்த நல்ல நோக்கமும் கிடையாது, இன்னொரு நடிகையை பாதுகாக்கணுன்ற நோக்கம் கூட உங்களுக்கு கிடையாது. அந்த ரெண்டு நடிகை யாரு நீங்கள் இப்போ கேட்கணும்? யார்? ஒன்று வந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்கல்ல, இந்த சொல்வதெல்லாம் உண்மையில் வந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்கல்ல. ஆமாம் ஆமாம், அந்த லக்ஷ்மி ராமா அந்த நடிகை. சரிங்களா, நான் பேரை சொல்ல நீங்கள் தான் சொன்னீங்க, எனக்கு தெரியாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பத்மினி பேரில் ஒன்று ஒரு நடிகை இருப்பாங்க, சரிங்களா, சின்ன குழந்தைலாம் நடிப்பாங்க. சொல்லுங்கள் சார், ஏன் பயப்படுறீங்க? குட்டி பத்மினி. ஓகே, இது ரெண்டும் தான் சார், ரெண்டுமே கிட்டத்தட்ட 50 வயசு ஆனதுங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பத்மினி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா தெரியும், வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ரொம்ப மரியாதை இருக்குது நமக்கு. சொல்லத்தெல்லாம் உண்மை லட்சுமி ராமகிருஷ்ணன் அது விடுங்க, அது வந்து இவங்க வந்து சின்ன குழந்தைலேருந்து நம்ம வந்து பார்த்து ரசித்த நடிகை. இதை எதுக்கு பொதுவெளியில் வந்து சொல்கிறீங்க? உங்ககிட்ட யாரோ ஒருத்தன் தவறாக நடந்துக்கிறான், ஒன்று அவனை பிடிச்சி கொடுக்கணும், பிடிச்சா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், பிடிச்சி கொடுக்கலன்னா விட்டுட்டு கடந்து போயிடணும். இதை நீங்கள் பொதுவெளியில் வந்து ஒரு பத்திரிகையில் சொல்கிறதெல்லாம் நீங்கள் என்ன வாரிக்கிட்டீங்க? அந்த நபர் யாருன்னு சொல்லாமல் அவன் தலையை பிடிச்சு சுற்றி நிற்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? என்னையே ஒருத்தர் வந்து கேட்டார், என்னையே ஒருத்தர், இதில் ஒரு பெருமையா? அசிங்கமான விஷயத்தில் என்ன சார் பெருமை இருக்குது? ஒரு நடிகை காப்பாற்றுன்ற எண்ணம் தானே கூட நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த குறிப்பிட்ட ஒரு இயக்குனர் தவறான ஆள் அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்துக்க முடியும். இப்போ புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போது மீடியா வெளிச்சம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து ஒரு மீடியா அட்டென்ஷன் வேணும், அப்போ மீடியா தேவை. அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் மீடியாவை குறை சொல்லுவீங்க? மீடியா குறை சொல்ல முடியாது. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரியல் ஒன் சார்பாக மிக்க நன்றி சார். நன்றி.